ரஜினி அரசியலுக்கு வந்தால் என்ன ஆகும் என்று பலர் கவலைப்பட்டதற்கான காரணம் ரஜினி தன்னுடைய கட்சியையோ தன்னுடைய பெயரையோ தன்னையோ பிரபலப்படுத்த வேண்டியதே இல்லை ஆல்ரெடி திரையுலகம் பிரபலப்படுத்தி வைத்து விட்டது எங்கள் அண்ணன் சீமான் சொல்றான் தொண்டை தனி வத்த வத்த கத்தி விட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான காரணம் இதுதான் அவர் வந்து தன்னை முன்னிறுத்த வேண்டியிருக்கிறது தன்னுடைய தமிழை தன்னுடைய கொள்கை தளபதி வந்து இன்னைக்கு குழந்தை இல்லை சின்ன பிள்ளை அதனால அப்பா சொல்லி மட்டுமே கேட்க வேண்டிய இன்னைக்கு அவர் அப்பா சொல்றதையும் கேட்கிறார் பிளஸ் அவருக்குமான சிந்தனை இருக்கு அதனால வந்து நாட் நவ் அப்படின்னு அவர் யோசிக்கிறார்

அரசியலை பற்றி நேரடியாக சமூக சூழல் பற்றி நேரடியாக பேசுவதால் ஒரு கேரக்டருக்கு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடி பத்து தடவை யோசிக்க வேண்டியிருக்கு தினக்குள்ளி வந்து இன்னைக்கு வருமான பட்டிமன்ற நடுவர் கிடையாது அவருக்கு இதை விட மிக முக்கியமான பொறுப்பு இருக்கு அண்ணன் சொல்லிட்டார் இனிமே பூரா ஒன்றியம்தான் தான் இனிமே மத்திய அரசே கிடையாது எல்லா படத்திலையும் நாங்கள் மாத்திருவோம் அப்படின்ட்டார் எல்லா படத்திலையும் மாத்திருவோம் அப்படி ஒரு அங்க வந்து அவருக்கு ஒரு அதிகாரம் தான் அந்த வார்த்தையை கையளிக்கிறது எங்களுடைய அண்ணன் நாஞ்சில் சம்பத் மாதிரி தமிழை அவ்வளவு ஆளுமையோடு அவ்வளவு லாபகமாக அப்படி கேட்கிறதுக்கு இனிமையா இந்த திரையுலகம் இந்த சமூகம் இந்த சமூக வலைதளங்கள் எப்படி மாற்றி இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம் மேடையில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் அவர்களுடைய பெயரும் அவர்களுடைய பின்புலமும் சொல்லும் திரு நாஞ்சில் சம்பத்வர்கள் இன்று காலையில் படித்தது எவ்வளவு உண்மை என்பதை திரையுலகம் எப்போதுமே ஒரு மிகப்பெரிய வீச்சை கொண்டதாக இருந்திருக்கிறது இன்றும் கூட அண்ணன்வர்கள் உணர்ந்த அதே விஷயத்தை நான் ஒரு பத்திரிகையாளனாக இருபத்தி மூன்று ஆண்டுகள் உங்களைப் போலவே உழைத்து கொண்டே இருக்கிறேன் அப்போ அதில் ஒரு கிடைத்த பெயரில் பல மடங்கு அதிகமான பெயர் நேர்கொண்ட பார்வையில் நடித்தார் அஜித் கூட நடித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இருபத்தி மூணு வருஷமாக தொண்டை தண்ணி வத்த வத்த பேசிலிட்டிருந்தேன் வா அப்படின்னு உண்மையிலே ஒரு அப்படிதான் அடையாளப்படுத்தப்படுகிறது அது வந்து அது வந்து திரையுலகத்தை குறைத்தல திரையுலகம் எவ்வளவு ரஜினி அரசியலுக்கு வந்தால் என்ன ஆகும் என்று பலர் கவலைப்பட்டதற்கான காரணம் ரஜினி தன்னுடைய கட்சியவோ தன்னுடைய பேரையோ தன்னையோ பிரபலப்படுத்த வேண்டியதே இல்லை ஆல்ரெடி திரையுலகம் பிரபலப்படுத்தி வைத்து விட்டது எங்கள் அண்ணன் சீமான் சொல்றான் நான் தொண்ட தண்ணி வத்த வத்த கத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான காரணம் இதுதான் அவர் வந்து தன்னை முன்னிறுத்த வேண்டியிருக்கிறது தன்னுடைய தமிழை தன்னுடைய கொள்கை ஆனால் வந்து அண்ணன் வந்து வந்தார்னா அது கேம் அப்படிப்பட்ட ஒரு பீரியத்தை வந்து இந்த திரையுலகம் கொண்டிருக்கிறது அதனாலேயே இந்த திரையுலகத்துக்கு சமூக பொறுப்பு அதிகம் வேண்டும் என்று வலியுறுத்தலும் அதிகம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு படம் ரொம்ப பழைய படம் ரொம்ப ஹிட்டான படம் அந்த படத்துல ஒரு டைலாக் ஒரு பெரிய இயக்குனர் மாபெரும் இயக்குனர் ரொம்ப சமூக பொறுப்பு கொண்ட ஒரு இயக்குனர் நிறைய ஆச்சரியமான படங்களை கொடுத்தார் அந்த படத்தில் ஒரு சாதாரணமான ஒரு பாசிங் க்ளௌட் மாதிரி ஒரு டைலாக் ஏன்டி கல்யாணம் பண்ண மாட்டேன்ற அந்த பையன் நல்லா தானே இருக்கான் சிகப்பாக அழகா உயரமாக இருக்கிறான் இந்த மாதிரி பையன் கிடச்சா நான் உடனே சம்மதிச்சுடுவேன் அப்போ சிகப்பாக அழகாக உயரமாக இருக்கிற பையன் அப்படிங்கிற அந்த நெரேட்டிவ் அப்படிங்கிற அந்த பிம்பம் அப்படிப்பட்ட பையங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த மனசில் கொண்டு போய் சேர்க்குற அந்த விஷயம் எவ்வளோ ஆழமாக போயிரும் பாருங்க அப்போ இதுதான் இந்த சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் இது வந்து நான் சொல்ல ரொம்ப சோசியலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறேன் இதுதான் தீவிரவாதம் பயங்கரவாதம் கேரக்டர் பேர் என்ன ஆள் பேர் என்ன ஏன் இவரை காட்டின ஏன் இன்னைக்கு சினிமா எடுக்கிற எவ்வளவு சேலஞ்ச் ஆகி போச்சு பாருங்க எப்படி திரு லியோனி அவர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்களோ இப்போ வந்துட்டீங்கல்ல சினிமாக்குள்ள இப்படி வந்து சினிமாக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்கல்ல அதே மாதிரி நாங்க சொல்லுவோம் எல்லாம் சமூக விஷயத்துல தலையிட ஆரம்பிச்சிட்டிங்கல்ல இப்போ வாங்க இப்போ வாங்க இப்போ வாங்கன்னு சொல்லுவோம் வள்ளி படத்துல ஒரு டைலாக் வந்திருக்கோம் திரு மதன் அவர்கள் வேடன் எழுதுன ஒரு டைலாக்

உங்களுடைய பவர் அப்படிப்பட்டது அப்போ நம்ம எவ்வளோ நான் வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை நான் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லலை அதில் நமக்கு கூடுதல் கவனம் தேவைப்படுதுன்னு சொல்கிறேன் ஏன்னா ஒரு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல்யோன் வந்து இன்னைக்கு விரும்பின பட்டிமன்ற நடுவர் கிடையாது அவருக்கு இதை விட ஒன்று மிக முக்கியமான பொறுப்பு இருக்குது அண்ணன் சொல்லிட்டார் இனிமே பூரா ஒன்றியம் தான் இனிமேல் மத்திய அரசே கிடையாது எல்லா படத்திலையும் நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்ட்டார் எல்லா படத்திலையும் மாற்றிடுவோம் அப்படி ஒரு அங்கே வந்து அவருக்கு ஒரு அதிகாரம் தான் அந்த வார்த்தையை கையளிக்கிறது ஆனால் அது இல்லாமலே திரைப்படத்தில் நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்ப அவருக்கு வந்து ஒரு பொசிஷன் தேவைப்படுது ஒரு பவர் தேவைப்படுகிறது ஒரு அங்கீகாரம் அப்பதான் அவரால் அது சொல்ல முடியுது ஆனால் சினிமாவால எவ்வளவு அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல இருட்டுல நம்ம உட்கார்ந்து பேசும்போது அது வந்து எல்லாருடைய கண்களுக்குள் மட்டுமல்ல புத்திக்குள் போய் உதய இதயத்துக்குள் ஊடுருவது நிக்குது ஏன் வந்து ஹீரோக்கள் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஒரு பிடிச்சவர்களாக வந்து ரசிகர்கள் உருவாக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ஆழமான தாக்கம் தான் அப்ப சினிமாக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பெரிய வீச்சு இருக்குது அண்ணன் எஸ் ஏ அவர்கள் அவர்கள் நாங்கெல்லாம் அப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே எவ்வளவு வியந்து பார்த்திருப்போம் அவங்க வந்து பேட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் வந்து நான் வந்து இவர் சொன்ன மாதிரி நான் ரசிக்கிறேன் அவர் வந்து ஒரு ஆச்சரியமான தகப்பனா பாக்குறேன் அவருக்கும் திரு விஜய்க்கும் வந்து எப்படி ஓடிட்டு இருக்கோம் என்னென்ன ஓடிட்டு இருக்கோம் அந்த சைக்காலஜிக்கல் விஷயங்கள் இவர் வந்து இப்பவே நவ்வார் நவர் அப்படின்ற அந்த ரெண்டுக்குமான அந்த அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒரு நுணுக்கமானது ஒரு தகப்பனா அவர் அவருடைய முழுமையா தன்னுடைய ஆசை அவர் வந்து திரைப்படத்தில் நடிக்க வச்சதுல இருந்து அவர் உள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவர் ஸ்டார் வரைக்கும் அவருடைய ரோலை வந்து சாதாரணமா இட போட்ட முடியாது அது எவ்வளவு சேலஞ்சிங்கான விஷயம் அது எவ்வளவு பிரமாதமாக பண்ணார் எவ்வளவு மெடிக்குலர் சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணாரு பாக்கிறோம் அதே மாதிரி தான் அவருக்கு ஒரு கட்டமைக்கிற விஷயம் இருக்கு பட் தளபதி வந்து இன்னைக்கு குழந்தை இல்லை அன்னைக்கு சின்ன பிள்ளை அதனால அப்பா சொல்லி மட்டுமே அவர் அப்பா சொல்றதையும் கேட்கிறார் பிளஸ் அவருக்குமான சிந்தனை இருக்கு அதனால வந்து நாட் நவ் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் ஸோ இந்த சினிமா வந்து அவ்வளோ பெரிய வீச்சை அவ்வளோ பெரிய வீரியத்தை வந்து கொடுக்குது அங்க வந்து இந்த மீண்டும் போல ஒரு படம் நான் முதல்ல ட்ரெயிலர் பார்த்தபோது நினைச்சேன் இது வந்து ஒரு த்ரில்லர் படமா இது வந்து சோசியல் இஷ்யூ பேசுற படமா அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னபோல எங்களுடைய சகோதர சரவணசுப்பையா வந்து ஆச்சரியமான போஸ்டர் ஒட்டிருந்தார் அதுதான் அந்த தந்தி டிவியில் எங்க கூட அசோசியேட் இருந்தார் அதனால அந்த சிந்தனை அப்படியே கரெக்ட் ஆகுது மீண்டும் படத்தால் புதிய சர்ச்சை இரண்டு ஆண்கள் ஒரு பெண் ஒரு குழந்தை மாதர் சங்கங்கள் கடும் கண்டனம் சமூக சரணசபியா மீது பாய்கிறது வழக்கு அப்படின்னு போட்டு சரி நாளைக்கு வரப்போகிற செய்தியை முன்கூட்டியே தர்றாரு போல தெரியுது அப்படின்னு அந்த மாதிரி வந்து ஒரு அட்வான்ஸ் நியூஸ் கொடுத்தாரு டிவியில இருந்து இருந்து வந்து அட்வான்ஸ் நியூஸ் கொடுத்தார் போல அப்படி ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அவருக்கு வந்து அது எப்படி மார்க்கெட் பண்ணுங்கிற அழகா தெரிஞ்சிருக்குது இது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயத்த டீல் பண்ணியிருக்காரு ரொம்ப எல்லாருமே சொன்னது போல அந்த பழைய படத்தை நான் வந்து பேச விரும்பவே இல்லை அது அந்த படம் இப்படி இருந்துச்சு சின்ன படம் அதெல்லாம் கிடையவே கிடையாது நிச்சயமாக எல்லாவற்றையும் தாண்டி சிலருக்கு சில காலம் தேவைப்படுகிறது எங்களுடைய அண்ணன் ஆஞ்சில் சம்பத் மாதிரி தமிழை அவ்வளவு ஆளுமையோடு அவ்வளவு லாபகமாக அப்படி கேட்கிறதுக்கு இனிமையா அப்படி அந்த தமிழ் வந்து எவ்வளவு இனிய மொழி அப்படிங்கிறத பத்து நிமிஷம் நீங்க நாஞ்சில் சம்பத் அவர்களோட பேச்சை கேட்டா போதும் ஆனா அவரை இந்த திரையுலகம் இந்த சமூகம் இந்த சமூக வலைதளங்கள் எப்படி மாற்றி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்போ இது வந்து ஒரு மீடியா நம்ம கையில் இருக்குதுங்கன்னா நம்ம வந்து எப்படிலாம் கொண்டு போயிடலாம் அவர் மாதிரி தமிழ் பேசுகிறதுக்கு இன்றைக்கி ஆள் இருக்குதான்னு நான் கேட்பேன் அவர் ஒரு மைக் டெஸ்ட் பண்ண சொன்னால் தாயே தமிழே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாருன்னு அந்த 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 ஓப்பனிங் அப்படி இருக்கும் அவ்வளோ ஆழம் நெஞ்சார்ந்து பழகக்கூடியவர் நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடுங்க ஐநூறுரூவா பஸ் ஸ்டாண்ட் மனையில் கூடிய ரூமில் ஹோட்டல் ரூம் போடுங்க இரண்டையும் சமமாக பாதிக்கிறவர் ராமனுக்கு சொல்வாங்க அதை காட்டுக்கு போங்கிறதையும் அதே மாதிரி வச்சுட்டான் நாளைக்கு நீதான் ராஜாங்கிறதும் அதே மாதிரி வச்சுட்டான் ராமனுக்கு கம்பராமேடில் சொல்லுவாங்க அந்த மாதிரி எதை பற்றியுமே உள்ளாந்து போலக்கூடியவர் ஆனால் வெளியில் எப்படி பிம்பம் இருக்கு பாருங்க அதுதான் இந்த ஊடகங்கள் இந்த மீடியா இந்த மீடியாங்கிறது சினிமா சோசியல் மீடியா டெலிவிஷன் மீடியா எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறேன் அப்போ திரு சரவணசுப்பையாவுடைய இந்த முயற்சி ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் ஒரு கம்பேக் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னமும் பெரிய உயரம் அவர் போவார்னு எனக்கு திடமாக தெரியும் இந்த மீண்டும் படம் வந்து ஒரு மைல்கல்லா இருக்கும் இது இலக்கா இருக்க போறது இல்லை எனக்கு சுபையா தெரியும் சினிமா தெரியாது தெரியும் அவர் வந்து சாதாரணமா ஓயிறவரு இல்ல அவருக்கு வாழ்க்கை நல்லா புரிந்திருக்கிறது அவருக்கு நிதர்சனம் நல்லா தெரிஞ்சிருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு டயம் வேணும் எல்லாத்துக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும் நம்முடைய டயத்துல நம்ம கேம் ஆடுவோம் அப்படின்னு நினைக்கிறார் அப்ப அவருக்கு இந்த காலமும் தெரிஞ்சிருக்கிறது கலையும் தெரிந்திருக்கிறது நாங்க வந்து தந்தி டிவில இருக்கும்போது அவர் வந்து சினிமா விமர்சனம் பண்ணும்போது நாங்க அவ்வளவு வியந்திருக்கோம் ஒவ்வொரு புள்ளிகளை நுணுக்குமா நுணுக்குமா பார்த்து 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 அவர் வந்து வேற ஒரு தனிப்பட்ட கான்வெர்சேஷன் சொல்லி செஞ்சார் அந்த சினிமா விமர்சன பகுதி வந்து எனக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சை ஏற்படுத்திருக்கார் ஏன்னா நிறைய படங்களை இந்திய படங்கள் தமிழ் படங்கள் சர்வதேச படங்களை பார்த்து 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 பார்க்கும் போது அதை நம்ம ஒரு விமர்சன பார்வை அப்படி மாதிரி டேரக்டரா பார்த்திருப்பார் ஒரு விமர்சன பார்வை அப்படி பார்க்கணும்னு சொல்லி சொல்லும்போது ஓஹோ அப்ப நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது மூணாவது மனுஷனா பார்க்கும்போது இது பாசிட்டிவா தெரியுது நெகட்டிவா தெரியும் சொல்லி பார்த்து அதுல எதாவது எடுக்கணுங்கிறது அழகா கொண்டாரு அந்த இன்னைக்கு அண்ணெல்லாம் சொன்னாங்க இல்லையா அந்த காட்சிப்படுத்துறதுல அவ்வளோ அற்புதம் இருக்குது அந்த எடிட்டிங்கில் அவ்வளோ விஷயம் இருக்கும்னா அதுக்கான காரணம் சரவண சுப்பியா வாங்கினதுன்னு நினைக்கிறேன் அவர்களுடைய படைப்பாளியுடைய திறமை டெக்னீஷியன்ஸ் திறமை மட்டும் இல்லை அது ஒரு முக்கியமான காரணம் அது ரொம்ப அழகாக வாங்க தெரிஞ்சிருக்குன்னு பார்க்குறேன் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய தூரங்கள் அவர் பயணிக்க முடியும் அவருக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோ மற்றும் தயாரிப்பாளர் அண்ணன் வினோசர் செல்வகுமார் உள்ளூர் கூடிய கலைஞர் எல்லாருக்குமே இது வந்து ஒரு மிக முக்கியமான ஆரம்பம் சினிமா வந்து நல்ல புரவலர்களை தேடிக்கொண்டிருக்கிறது பணக்காரர்களை அல்ல பணக்காரர்கள் உலகம் முழுக்க விரவியிருக்கிறாங்க ஒரு புரவலர்கள் தான் வந்து டெக்னீஷியன்ஸுக்கு எப்படி கொடுக்க முடியும் ஆர்டிஸ்டுக்கு எப்படி கொடுக்க முடியும் டைரக்டருக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு அதை வந்து கொடுத்து வாங்கி அதை வந்து சரியா கொண்ட விஷயத்து திரும்ப எடுக்கிறதுக்கான கலை வந்து ஒரு பெரிய வித்த திரு செல்வகுமார்லாம் ரொம்ப நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா சினிமாங்கிறது மற்ற எல்லா தொழிலுமே ஒரு உத்தரவாதம் இருக்கிறது திரு அஜித் சார் வந்து தொடர்ந்து நடிக்கும்போது ஒரு மூணாவது நாலாவது நாள் ஷூட்டில் வந்து கேட்டார் சார் ஒரு மூணு நாலு நாள் நீங்க சினிமா உள்ளந்து பாக்குறீங்க உங்களுக்கு இப்ப சினிமா பத்தி எப்படி தெரியுது ஃபீல் வெளியில இருந்து பாத்தீங்கன்னா இப்ப கேட்டார் அப்ப நான் சொன்னேன் முன்னாடி எங்களுக்கு பார்க்கும்போது சினிமா வந்து ஒரு கேளிக்கைக்கான இடம் ஒரு கொண்டாட்டத்துக்கான இடம் ஒரு ஷாம்பெயின் அடி அடிச்சு போட்டு அடிச்சு போட்டு ஒரு சிகரெட் வச்சு அடிச்சுட்டு போட்டு இப்படியே ஒரு இடமா தெரிஞ்சது இப்ப அந்த திரைக்கு பின்னாடி உள்ள வந்து உட்கார்ந்து பார்க்கும்போது எவ்வளவு பேருடைய உழைப்பு மேல நாலு கேமராமேன் நின்றுட்டு அஸ்டன் கேமரா மேன் நின்றுட்டு இருந்த பார்த்தேன் ஸோ மேலே நாலு கேமரா அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க நாலு எலக்ட்ரிஷியன்ஸ் இருந்தாங்க ரெண்டு ஆர் டேரக்டோட அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க அவ்வளோ பேர் மேலே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க லைட்ஸ் ஆன்றாங்க சி ஃபோர்ன்றாங்க எயிட்டுன்றாங்க லைட் ஆறு ஏது ஃபேனுக்குள்ளே இறங்கு போடுது இவ்வளவு மொத நாள் நைட் அந்த கோர்ட் சீனுக்கு வந்து வேற பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க வர்றாங்க பார்க்குறாங்க கேமரா மன்னோன்னு பார்த்து இந்த கலர் சரியில்லை இந்த கலர் மாற்றிடுறாங்க சாயந்தரம் ஏழு மணி பேசும்போது காலைல ஏழு மணிக்கு பார்த்தா கோட்டோடய கலரே மாறி இருக்குது டுவெல் ஹவர்ஸில் ஒரு ஸ்மெல் இல்லை ஒரு நாட்டு மணிக்கல பிரச்சனை அவ்வளவு பெயிண்ட் அடிச்சு எப்படி அப்ப நான் ரொம்ப வேந்து போனேன் முன்னாடியே பெயிண்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்களா ஏற்கனவே வச்சிருப்பாங்க நாலு காரணம் வச்சிருப்பாங்களா எப்படி அடிச்சாங்க எப்படி போகிறாங்க எப்படி மாத்த காலண்டர் டேட் கிட்ட எப்படி மாற்றுறாங்கன்னு அப்ப எவ்வளவு பெரிய உழைப்பை கொண்டதாக இந்த திரையுலகம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு அஜித் சார் சொன்னேன் அவர் சொன்னார் இதை மட்டும் தயவு செய்து இடத்துலையும் சொல்லுங்க சார் சார் அப்படின்னா அவரை இது திரையுலகம் எவ்வளவு கடினமான உழைப்புக்கு பின்னால் இயங்கி கொண்டிருக்குன்னு சொல்லுங்க அப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதமற்ற நிலையற்ற தன்மை கொண்ட இந்த உலகம் இதுல திறமையாளர்கள் மட்டும் இல்ல நான் திரு மன்மோகன் சிங் யாருக்கும் குழப்பமே இல்லை ஆனால் ஏன் அவரால் வந்து ஒரு தலைவராக பரிணமிக்க முடியலன்னா அவர் நல்லவராக மட்டும் இருந்தா பார்த்தா வல்லவராகவும் இருக்க வேண்டும் சினிமா அந்த அந்த வித்தையை வந்து ரொம்ப சுலபமாக கற்றுக் கொடுக்கும் திரு சரணசுப்யா அவர்கள் நல்லவர் ரொம்ப அற்புதமான கலை தெரிந்தவர் அவர் வந்து இத்தனை வருஷத்தில் வந்து வல்லவராகவும் மாறிட்டார்னு நான் பார்க்குறேன் அவருக்கு வந்து ரொம்ப எப்படி என்ன என்ன எந்த நேரத்தில் என்ன செய்யறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால் உத்தரவாதமாக நிச்சயமாக இந்த படம் வெற்றிபடும் அந்த அத்தனை குழுவினருக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய மைல்கல்லாக இந்த படம் இருக்கும் இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய நண்பர்களுக்கு நம்ம கையில் மீடியா இருக்குது கடுமையாக விமர்சனம் பண்ணால் நிறைய வியூ கிடைக்கும் குறிப்பாக பாண்டிய மாதிரி ஆட்களை போட்டால் இன்னும் வலுவாக கிடைக்கும் அது அது தப்பு கிடையாது ரொம்ப சரி அதில் ஒரு சின்ன விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது ஒரு படைப்பை உருவாக்குவது எவ்வளவு கடினம் என்று தெரிந்து கொண்டு அந்த படைப்பை விமர்சனம் செய்யுங்கள் சொல்லுவேன் நம்ம கடுமையான வார்த்தையில போட்டு கால் மேல கால் போட்டு ஏசி ரூம்ல உட்கார்ந்து என்னுடைய சேனல் உட்பட சொல்லிக்கிறேன் அந்த விமர்சனங்கள் என்பது ரொம்ப சரி தேவை விமர்சனம் இல்லாமல் போன சொல்லுவேன் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் காட்டு மிராண்டித்தனத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதுல மாற்று கருத்துல கட்டாய விமர்சன பார்வை கருத்தை இல்லை ஆனால் அதை எப்படி சொல்வது இரண்டு வார்த்தைகள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னா வள்ளுவன் நல்ல வார்த்தை இருக்கும் போது நீ வந்து சாதாரண கெட்ட வார்த்தையில பயன்படுத்தாத தேவையில்லாத வார்த்தையில பயன்படுத்தாத இன்னொன்று எல்லா படத்திலையும் நீங்க உலகத்தில் ஆகச் சிறந்த படம் என்று சொல்லுங்கள் அதில் பத்து குற்றங்களை என்னால் சொல்ல முடியும் உலகில் ஆகச் சிறந்த மனிதர்கள் என்று யாரையும் அடையாளம் காட்டலாம் அவர்கள் மீது பத்து குற்றச்சாட்டு என்னால் வைக்க முடியும் எல்லார்ட்டையுமே இருக்கும் இது தெரிஞ்சு அடுத்து திரும்ப வள்ளுவர் சொல்றார் குணம் நாடி குற்றமும் நாடி